ஹலோ குட்டீஸ், வாங்க பார்ப்போம் படிப்போம். காட்டுல ஒரு குள்ளநரி கூட்டம் வாழ்ந்து வந்துச்சான். பொதுவா குள்ளநரிகள்லாம் சிங்கம் என்ன மீறி வைக்கதோ அதுதான் சாப்பிடுமா. அந்த கூட்டத்துல ஒரு நரிக்கு வயசாயிடுச்சான். மத்த குள்ளநரிகளுக்கெல்லாம் இந்த வயசான குள்ளநரியோட உணவு பகிர்றதுல இஷ்டமே இல்லையாம். அதனால இந்த வயசான குள்ளநரி பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு உணவை தேடி போச்சான். இரவு நேரம் வந்து விட்டது. ஒரு நாய்க்கூட்டம் குள்ளநரிய பார்த்ததும் விரட்ட தொடங்கின. குள்ளநரி பயந்து தலை தெறிக்க ஓடிச்சு. ஓடிய வேகத்துல அங்கிருந்து ஒரு தொட்டில அது விழுந்துடுச்சு. பிறகு தொட்டியில் இருந்து அது வெளியே வந்தது. அதை பார்த்து மத்த நாய்கள் எல்லாம் பயந்து ஓடிடுச்சு. குள்ளநரிக்கு ரொம்ப வியப்பா இருந்துதான். ஏன் மத்த நாய்கள்லாம் அதை பார்த்து பயந்து ஓடுனாங்கன்னு ஒண்ணுமே புரியலையாம். சரி, காட்டுக்கே போயிடலான்னு சொல்லி குள்ளநரி காட்டுக்கு போச்சான். போற வழியில குள்ளநரிக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிச்சுதான். அதனால தண்ணி குடிக்கிறதுக்காண்டி பக்கத்துல இருக்க நீர்நிலைக்கு சென்றுதான். அங்க இருந்த விலங்குகளும் குள்ளநரிய பார்த்து பயந்து ஓடிச்சான். குள்ளநரிக்கு ஒண்ணுமே புரியலையாம். குள்ளநரி தண்ணி குடிக்கிறதுக்காண்டி தலைய குனிஞ்சுது. அப்போது தண்ணீர்ல அதோட நிழலை பார்த்து அதுவே பயந்து போச்சான். ஏன்னா அப்பதான் அது உணர்ந்துச்சு தன்னோட நிறம் நீல நிறமா இருக்குன்றதையே. கிராமத்துல அந்த தொட்டிக்குள்ள விழுந்தது அப்பதுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த தொட்டில இருந்த நீல சாயத்தினாலதான் தன்னோட நிறம் நீல சாயமா மாறிடுச்சுன்றது அதுக்கு புரிஞ்சுது. இதனாலதான் மத்த விலங்குகள்லாம் அதை பார்த்து பயந்து ஓடுதுன்றத அது கண்டுபிடிச்சிருச்சு. உடனே அந்த குள்ளநரி ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டியது. அது காட்டுல இருக்கிற மத்த விலங்குகளை எல்லாம் அழைத்து, யாரும் என்னை பார்த்து பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக கடவுள் தான் என்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு போய் சொல்லிடுச்சான். மத்த விலங்குகளும் அத அரசனாக்கிடுச்சு. காலம் செல்ல செல்ல குள்ளநரி சோம்பேறியாக மாறிவிட்டது. குடிமக்களாகிய மற்ற விலங்குகள் அரசனுக்கு ஒவ்வொரு நாளும் உணவை தேடி எடுத்து வந்தார்கள். ஒரு முழு நிலவு நாளில் மற்ற குள்ளநரிகள் கூட்டமாக நின்று ஊளையிட்டன. நீலவண்ண குள்ளநரி அந்த சத்தத்தை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டது. உடனே குள்ளநரி தன்னோட நிலைய மறந்து அதுவும் ஊளையிட்டது. இத பார்த்து மத்த விலங்குகளுக்கு ரொம்ப வியப்பா இருந்துதான். இது ஒன்னும் கடவுள் அனுப்பிய புதுமை விலங்கு கிடையாது, இது ஒரு குள்ளநரி தான் கரடி சொல்லுச்சான். ஆமா ஆமா, நம்மளெல்லாம் முட்டாளாக்கி நம்மளெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கு, இதுக்கு நம்ம தக்க தண்டனை கொடுக்கணும்னு சிங்கம் சொல்லுச்சான். உடனே எல்லா விலங்குகளும் சேர்ந்து இந்த குள்ளநரியோட நீல சாயம் வெளுக்க வெளுக்க அதை போட்டு அடிச்சாங்களாம். இந்த கதையோட நீதி என்னன்னா, உண்மையை நீண்ட காலத்துக்கு மறைச்சு வைக்க முடியாது. நன்றி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை.